Hi everyone. So in this video, we will talk about a very important video. 12th Physics Ultimate Plan. We will talk about a max video. ஒரு சென்டம் எப்படி இருக்கலாம்னு பேசியிருந்தோம். அதே தான் இங்கே நான் ஃபிசிக்ஸுக்கு பண்ண போகிறேன். ஸோ அல்டிமேட் பிளான் 70க்கு நீங்கள் வந்து 50 மார்க் எடுத்தால் உங்கள் ப்ராக்டிக்கல் 30 மார்க், ப்ராக்டிக்கல் இன்டர்னல் சேர்த்து 30 மார்க். அப்போது நீங்கள் ப்ராக்டிக்கல் அண்ட் இன்டர்னல் சேர்த்து 30 மார்க் உங்களுக்கு கிடச்சிடும். அப்போது நீங்கள் வெறும் 50 மார்க் தான் தியரியில் எடுக்கிறீங்கன்னா 50+30 80 மார்க் கட் ஆஃப்க்கு போதுமானது தான். நல்ல மார்க் வேணும் அப்படின்னா இன்னொரு 10 மார்க் ஜாஸ்தி எடுத்து 90 மார்க், அவ்வளோதான். சரி, அது எப்படி எடுக்கலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபிசிக்ஸில் ரொம்ப பயமாக இருக்கிறவங்களுக்கு அசால்ட்டாக நம்ம ஒரு விஷயத்தை பண்ணலாம். புக் பேக் ஒன் மார்க் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதே 10-15 தான் இருக்கும். அதனால தான் புக்கின் ஜாஸ்தியாக கேட்குறாங்க. இப்போ புக் பேக் ஒன் மார்க் வந்து நல்லா படிச்சிங்கன்னா 8 கன்ஃபார்ம் எழுதிடலாம். சில பப்ளிக்கில் 10 கூட கேட்பான், சில பப்ளிக்கில் 9 கேட்பான், ஆனால் இது கன்ஃபார்ம் 8 எழுதிடலாம். ஃபிசிக்ஸில் ஃபெயிலியர்ஸே இருக்காது இந்த வருஷம். இதை பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஃபெயிலுக்கும் சரி, இல்லை வந்து ஒரு 70க்கு சரி, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ ப்ளஸ் யூனிட் 5 ஃபுல் 5 மார்க், அதாவது ஃபுல்லாக படிக்கணும். யூனிட் 5 எப்படி படிக்கணும் அப்படின்னா, ஒரு 3 கணக்கு கொடுத்துருக்கேன். கணக்கு ரொம்ப வீக்காக இருந்தாலும் படிச்சிருங்க. ஏன்னா திடீர்னு கணக்கும் கேட்குறாங்க. ஒரு 5 மார்க் ஏன்னு போட்டு சப்டிவிஷன் போட்டு பின்னு கேட்குறாங்க. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரோமேட்டிக் வேவ்ஸ்ன்னு கேட்டு கீழே ஒரு சம்மு கேட்டுறாங்க. சில பப்ளிக்கில் பார்த்தேன். இப்போது மேக்ஸ்வெல், டைப்ஸ் ஆஃப் ஸ்பெக்ட்ரம், அப்புறம் ஹெர்ட்ஸ் எஸ்டிமேட், இதெல்லாம் படிச்சிங்கன்னா யூனிட் 5 கவர். 2 மார்க் 3 மார்க் என்ன இருக்குது? 2 மார்க் எலக்ட்ரோமேட்டிக் வேவ், ஃப்ரானாஃபர் லைனு, டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட், இவ்வளோ தான் இருக்குது அதில். ஸோ அசால்ட்டாக நம்ம 5 வருஷத்தில் ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம். முடிக்கிறதுக்கு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் தான், ஒரு நாளைக்கு ஆகும். 1.5 மணி நேரம் தான் ஆகும் புதுசாக படிக்கிறவங்களுக்கு. ஆல்ரெடி படித்தவங்களுக்கு இது வேலையே இல்லை. ஸோ அப்போ இதில் ஒரு 7 மார்க் அடிச்சிடலாம். ஏன்னா ஒரு 5 மார்க் டெஃபினட்டாக வருதுலேருந்து 2 மார்க் அல்லது 3 மார்க் ஏதோ ஒன்று கேட்பாங்க. 3 மார்க் கேட்டால் 2 மார்க் கேட்க மாட்டோம், 2 மார்க் கேட்டால் 3 மார்க் கேட்க மாட்டோம். கண்டிப்பாக ஒரு 7 மார்க் கன்ஃபார்ம். அப்போது லா இருக்கிற ஒரு 18-15 லா தான் இருக்குது. என்னென்னலாம் சொல்லட்டா, நோட் பண்ணிக்கிறீங்களா? நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், காஸ் லா, கூலும்ஸ் லா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிறிச்சோஃப் லா, ஓம்ஸ் லா, அதுக்கப்புறம் அப்படியே ஜூல்ஸ் லா, சீபக்கு, பெல்டியர், தாம்சனு, 3வது லெசன் வந்திங்கன்னா பயோட் சவர்ட் லா, ஆம்பியர் சர்க்யூட் லா, ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல், ஆம்பியர். ஸோ இதெல்லாமே அடுத்தது கூலும் இன்வெர்ஸ் ஸ்கொயர் லா. அடுத்து 4வது லெசன் வந்திங்கன்னா ஃப்ளெமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல், லென்ஸ் லா, ஃபேரடே லா ஆஃப் எலக்ட்ரோமேட்டிக் இண்டக்ஷன், ஸோ குவாலிட்டி ஃபேக்டர், இதெல்லாம் கூட லான்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரானாஃபர் லைன், மிஸினர் எஃபெக்ட்னு ஒன்று இருக்குது. அடுத்து 6வது லெசன் வந்திங்கன்னா லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன், லா ஆஃப் ரிஃப்ராக்ஷன், ஸ்னெல்ஸ்லான்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ராலே ஸ்கேட்டரிங் லா. ஸோ அதுக்கப்புறம் 8வது லெசன் வந்து 7வது லெசன் வந்து ஹைஜென்ஸ் பிரின்சிபல். கண்டிப்பாக அந்த கொஸ்டின் கேட்பாங்க, படிச்சுருங்க. 8வது பாடம் வந்திங்கன்னா அதில் பிரிம்ஸ்லங் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்குது. வேறு எந்தளவும் அதில் பேசுகிற டீப்ரோக்லேயே வந்து அது வந்து ஹைப்போதெசிஸ் வந்து படிச்சிங்கன்னா போதும். டெரிவேஷனுக்கு 3 மார்க் படிச்சிங்கன்னா போதும். வேறெல்லாம் அது வந்து லா ஆஃப் ஃபோட்டோடிக் மிஷின், அது வந்து 5.3 மார்க்கு. ஸோ அதுக்கப்புறம் 9வது லெசன் டிஃபைன் க்யூரி, இம்பாக்ட் பேராமீட்டர், இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நீங்கள் படிக்கணும். அடுத்த 10வது லெசன் பார்கஷன் க்ரைட்டீரியா, இந்த மாதிரி நிறைய லாக்கள் இருக்குது. லா வந்து ஒரு 15-16 தான் இருக்குது. நீங்கள் நோட் பண்ணி வச்சு அது படிச்சிங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன், இங்கே 2 லா வரும். 2 மார்க்கில் 2 லா வரும். கண்டிப்பாக இங்கே ஒரு 4 மார்க்கு, இங்கே ஒரு 11+7 11 11+8 19 மார்க்கு. நீங்கள் 70க்கு 19 எடுத்தால் உங்கள் டோட்டலில் 30+19 49 மார்க்கு. நீங்கள் பாஸ் பண்ணியாச்சு, ஃபஸ்ட்டு கேட்டகரி பாஸ் மார்க் எடுத்தாச்சு, ஒன்றுமே பண்ணாமல். சரி சார், நான் லாலாம் படிக்க மாட்டேனாலும் 15 மார்க் எடுத்து பாஸ், ஜஸ்ட் பாஸ், ஓகேவா? லாவும் சேர்த்து படித்தா 19 மார்க்கு, ஒரு 30 மார்க் சேர்த்துனா 49 மார்க். சரி, இனி அடுத்த கேட்டகரிக்கு வருவோம். யூனிட் 1 5 மார்க் 1 2 மார்க் 1 3 மார்க் 1 வரும். கண்டிப்பாக யூனிட் 1 வரும். ப்ராப்ளம் கூட கேட்கலாம், ஆனால் இதில் டெஃபினட்டாக ப்ராப்ளம் படிக்கணும். ப்ராப்ளம்ஸ் இங்கே நோட் பண்ணால் ப்ராப்ளம் படிக்கணும். ரொம்ப வீக்காக இருக்கணும், ப்ராப்ளம் கான்சன்ட்ரேட் பண்ணாதீங்க, தீரி மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா 90% தீரியே வந்துடும். 5 மார்க் 1 2 மார்க் 1 3 மார்க் 1. இப்போ இந்த யூனிட் 1 யூனிட் 2 யூனிட் 8 தியரி 5 மார்க், அதாவது வேண்டிகிராஃபு, ஆக்சல் லைன், ஈக்குவட்டோர் லைன், பொட்டன்ஷியல் டு டைபோல், காஸ்லாம் முடிஞ்சால் பாருங்கள். இதில் வந்தீங்கன்னா வீஸ்டோன் பிரிட்ஜு, பொட்டன்ஷியல் கம்பேரிசன் ஆஃப் இஎம்எஃப், இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், மைக்ரோஸ்கோபிக் மாடலு, அப்புறம் மீட்டர் பிரிட்ஜு, இதெல்லாம் பார்த்துக்கோங்க. யூனிட் 8 வந்தீங்கன்னா ஃபோட்டோட்ரிக் எஃபெக்ட்டு, லாவ் ஃபோட்டோடிக் மிஷன், ஐன்ஸ்டீன் ஃபோட்டோடிக் இக்வேஷன், ஃபோட்டோ எமிசிவ் செல்லு, எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப், டேவிசன் ஜெர்மர், அவ்வளோதான். இது படித்து தீக்க 1 நாள் போதும். ஏன்னா நம்ம ரிவிஷனில் இருக்கோம், 1 நாள் போதும். ஒரு ஆஃப் அ டே போதும்.
டூ மார்க் த்ரீ மார்க் ஃபைவ் மார்க் எல்லாமே சேர்த்து சொல்லிட்டுருக்கேன். படிச்சிங்கன்னா டெஃபினட்டாக இதுலேருந்து ரெண்டு ஃபைவ் மார்க் எழுதலாம். அதுதான் இங்கே பத்து போட்டிருக்கேன். இங்கே ஆல்ரெடி ஃபைவ் மார்க் எழுதியாச்சு, அப்போ மூணு ஃபைவ் மார்க் வரைக்கும் நம்ம கன்ஃபார்ம் எழுதிட்டோம். பத்து ஃபைவ் மார்க் ரெண்டு ஃபைவ் மார்க் எழுதலாம், அதான் பத்து மார்க் போட்டிருக்கேன். டூ மார்க் வந்து நீங்கள் இந்த மூணு லெசன்லையும் தரவு பண்ணிட்டீங்கன்னா ரெண்டு டூ மார்க் எழுதலாம், ரெண்டு டூ மார்க் எழுதலாம், ரெண்டு த்ரீ மார்க் எழுதலாம். ஆனால் நான் இங்கே ஒன்று தான் போட்டிருக்கேன், ஒன்று தான் போட்டிருக்கேன். ஆனால் இந்த லெசனில் எல்லாம் டூ மார்க் த்ரீ மார்க் ஈஸியாக தான் இருக்கும். எயித்து லெசன் ரொம்ப சின்ன லெசன், கண்டிப்பாக ஒரு டூ மார்க் த்ரீ மார்க் வரும் யூனிட் டூ. ஏன்னா ப்ராப்ளம்ஸ் கூட கேட்பாங்க, அது அந்த ப்ராப்ளம்ஸ் கூட உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு டைட் கொடுத்துச்சு அப்படின்னா, இப்போ நீ இப்போ மூணு டூ மார்க் மூணு த்ரீ மார்க் வருதுன்னு சொன்னேன், அதில் ஒரு ப்ராப்ளம் எயித்து லெசனில் கேட்டு இதில் இருந்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ மார்க் அதாவது ஒரு ஒரு டூ மார்க்கில் ஒரு ப்ராப்ளம், இதில் வந்து ப்ராப்ளம் கேட்காம இது ரெண்டுலேயுமே வந்து தீரி கேட்டாங்கன்னா ரெண்டு தான் எழுத முடியும். நான் குறைஞ்சபட்சம் போட்டு உங்களுக்கு ஒரு டூ மார்க் ஒரு த்ரீ மார்க் தான் போட்டேன். அப்படி பார்த்தாலும் இந்த மூணு லெசன் படித்தா பதினஞ்சு மார்க் நம்ம கையில் மொத்தமாக எவ்வளோ ஆச்சு ஆச்சு அவ்வளோதான், நீங்கள் அறுபது தாண்டியாச்சு பாருங்கள். பதினஞ்சு ப்ளஸ் பதினஞ்சு எவ்வளோ முப்பது, முப்பத்தி நாலு மார்க் எழுபதுக்கு. அப்போ முப்பத்தி நாலு ப்ளஸ் முப்பது எவ்வளோ, அறுபத்தி நாலு மார்க் ஃபிசிக்ஸில் அசால்ட்டாக வாங்கியாச்சு. அதுதான் சொல்கிறேன், இந்த லெசன்ஸை நல்லா படிங்க, இந்த லெசன்ஸை நல்லா படிங்கன்னு எல்லா வீடியோலையும் சொல்லிகிட்டு இருக்கேன். யூனிட் ஃபைவ், யூனிட் ஒன், யூனிட் டூ, யூனிட் எயிட் எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குன்னா ஒரு டூ மார்க் ஒரு டூ மார்க்கில் ரெண்டு டூ மார்க் ரெண்டு த்ரீ மார்க் மினிமம் எழுதிடலாம், மினிமம் எழுதிடலாம். ஃபைவ் மார்க் மூணு கன்ஃபார்ம் எழுதிடலான்னு இப்போ தான் சொன்னேன். ஏன் நம்ம லக்குக்கு நாலே எழுதிடலாம் ஓகேவா, ரெண்டு டூ மார்க் ரெண்டு த்ரீ மார்க் நான் மினிமம் தான் சொன்னேன். நம்ம மூணு த்ரீ மார்க் மூணு டூ மார்க் டேம் ஷோராக வரக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேவா. சரி, இந்த ஸ்டேஜை நம்ம முடிச்சிடணும். இந்த ஸ்டேஜ் கடந்து வந்துட்டிங்கன்னா அடுத்து எயிட்டிஸ் தான். ஏன்னா 34 மார்க் வந்தால் அது 64 கட் ஆஃப் உங்களுக்கு உதவும். ஸோ ரொம்ப ஈஸியாக ஃபிசிக்ஸில் எடுக்கலாம், ஏன்னா இதுலலாம் ஃபைவ் மார்க்லாம் ரொம்ப படிச்சிருப்பீங்க, ஈஸியாக இருக்கும். அடுத்தது யூனிட் செவன், ஆனால் யூனிட் எயிட்டில் ப்ராப்ளம்ஸ் நல்லா படிக்கக்கூடிய டாப்பர்ஸாக இருந்தால் யூனிட் எயிட்டில் ப்ராப்ளம்ஸ் யூனிட் டூவில் ப்ராப்ளம்ஸ் படிங்க. இப்போ நான் குறித்து கொடுத்துருக்கேன் பாருங்கள், யூனிட் செவன் வாங்க. யூனிட் செவனில் ஃபைவ் மார்க் வந்து யங்ஸ் டபுள் செட் மட்டும் பார்த்துக்கோங்க, டைம் இருந்தால் ஹைஜென்ஸ் பிரின்சிபலோட ரிஃப்ளெக்ஷன் ரிஃப்ராக்ஷன் வெரிஃபிகேஷன் பார்த்துக்கோங்க, வேறு எதுவும் வேண்டாம். சிம்பிள் மைக்ரோஸ்கோப் காமன் மைக்ரோஸ்கோப் டாப்பர்ஸ் படிக்கிறவங்க படிச்சுக்கோங்க. பட் எனக்கு தெரிஞ்சு இதில் ஃபைவ் மார்க் வந்து வேண்டாம், ஒமிட் பண்ணிடுங்க. ரொம்ப வீக்காக இருந்தீங்கன்னா ஒமிட் பண்ணிடுங்க. இதில் த்ரீ மார்க் கான்சென்ட்ரேட் பண்ணணும், த்ரீ மார்க் கான்சென்ட்ரேட் பண்ணணும், டூ மார்க் கான்சென்ட்ரேட் பண்ணணும். டூ மார்க் ரெண்டு டூ மார்க் படிங்க. ஹைஜென்ஸ் பிரின்சிபல் கொஹரண்ட்னா என்ன, வேவ் ஃப்ரண்ட் இதை மட்டும் ஒரு மூணு, ரெசல்யூஷன் என்ன, ராலே க்ரைட்டீரியன் என்ன, இது ஒரு நாலஞ்சு படிச்சுக்கோங்க போதும். த்ரீ மார்க் கண்டிப்பாக இதில் படித்தாகணும். ப்ரூஸ்டர்லாம் நைட்ரல் ப்ரிசம் இன்டர்ஃபரன்ஸ் அண்ட் டைஃப்ராக்ஷன் இந்த மாதிரி நல்ல இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்குது. ஃப்ரெனல் ஃப்ரானோஃபர் ஸோ கண்டிப்பாக நைக்கல் ப்ரிசம் ஏதாவது ஒரு த்ரீ மார்க் வந்து தியரி இதுலேருந்து வரப்போகுது. யூசஸ் ஆஃப் போலரைட் செவன்த் லெசனில் ஒரு த்ரீ மார்க் அடிச்சிடலாம், ஒரு த்ரீ மார்க் ப்ராப்ளம்ஸ் வந்து வரும் த்ரீ மார்க்கில், பட் வர ப்ராப்ளம்ஸும் சேர்த்து பிடிச்சா த்ரீ மார்க் அடிச்சிடலாம். பட் ப்ராப்ளம்ஸ் இல்லாமல் தியரி தான் 90% கேட்பாங்க. இதில் யூனிட் சிக்ஸ் வாங்க, கண்டிப்பாக நீங்கள் யூனிட் சிக்ஸை நல்லா தரோ பண்ணிட்டீங்கன்னா நல்ல ஒரு 80 மார்க் மேலே வேணும்னா யூனிட் சிக்ஸை தரோ பண்ணி தான் ஆகணும். என்னெல்லாம் பண்ணணும் ஃபைவ் மார்க்லாம், இந்த வருஷம் என்ன கேட்குறாங்க, மிரர் ஈக்குவேஷன் நான் கொடுத்துட்டேன், லென்ஸ் மேக்கர்ஸ், ஃபிசூஸ் மெத்தடு, அப்புறம் இது மூணு தான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அதை விட்டால் சிங்கிள் ஸ்பெரிக்கு அது சாரி ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கும், மினிமம் டிவியேஷன் போதும், டிஸ்பர்சிவ் பவர் பார்த்தா பாருங்கள். த்ரீ மார்க் இதில் ரொம்ப ஈஸி, நம்ம சென்டம் சேலஞ்சில் போட்டே முடிச்சிட்டோம். நம்ம த்ரீ மார்க்கு இதுலேருந்து ஒன்று டெஃபினட்டாக ஒரு ப்ராப்ளமாக இருக்கலாம், தீரியாக இருக்கலாம். டூ மார்க்கும் இதில் ஈஸி தான். இதில் நீங்கள் வந்து த்ரீ மார்க் டூ மார்க் ஃபைவ் மார்க் எல்லாத்தையும் படிச்சிட்டிங்கன்னா இந்த லெசன்லேருந்தே ஒரு ஃபைவ் மார்க் ஒரு டூ மார்க் த்ரீ மார்க் அதெல்லாம் ப்ராப்ளம்ஸ் வர்றது போக ஒரு ஏழு மார்க் பக்கம் இந்த லெசனில் எடுத்துடலாம். சப்போஸ் ப்ராப்ளம் த்ரீ மார்க்கில் வந்தால் மூணு மார்க் இல்லை இல்லையா, அதனால் ப்ளஸ் டூ மார்க்கில் ப்ராப்ளம் வராது. அந்த மாதிரி அது தோராயமாக ஏழு மார்க் போட்டிருக்கேன். ஸோ அப்போது நான் மொத்தமாக இங்கே என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா யூனிட் 9 நான் போட்டிருக்கேன். இந்த கேட்டகரி இந்த ரெண்டு லெசன் படிச்சிங்கனாலே உங்களுக்கு 45 வந்துடும் சரிங்களா. ஆனாலும் உங்களுக்கு கூடுதலாக நான் ஒன்று போட்டிருக்கேன் யூனிட் 9 வந்து டிசி செகண்ட் மிட்டம் படிச்சிருக்கீங்க. ஃபைவ் மார்க் வந்து ஜேஜே தாம்சன் போர் என் ரேடியஸ் ரேடியேட்டிவ் உள்ளா ஸ்பெக்ட்ரல் சீரிஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் போர் என் த்ரீடிஸ் பக்கத்தில் எனர்ஜி ஆஃப் போரு அதுக்கப்புறம் நியூக்ளியர் ரியாக்டர் இந்த ஃபைவ் மார்க்ஸ் எல்லாம் படிச்சுனா போதும் ஒரு ஃபைவ் மார்க் இது எழுதிலாம். த்ரீ மார்க் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் பாருங்கள், இதில் கேத்தோட்ரி நியூட்ரினோ நியூக்ளியர் ஃபோர்ஸ் போர் லிமிட்டேஷன்ஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கனாலே போதும். த்ரீ மார்க் வந்து டூ மார்க் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். நீங்கள் யூனிட் செவனில் டூ மார்க் வந்து ரெண்டு மூணு தான் படிக்க சொன்னேன், யூனிட் சிக்ஸ் யூனிட் நைனும் நிறைய டூ மார்க் படிங்க. நீங்கள் அனைத்தும் நான் கொடுத்து இம்பார்ட்டண்டாக வந்து படிச்சிங்கன்னா ரெண்டு டூ மார்க் ரெண்டு த்ரீ மார்க், ஏன்னா த்ரீ மார்க் இங்கே வரும் நான் சொல்லிட்டேன். அப்போ ரெண்டு த்ரீ மார்க் ரெண்டு ஃபைவ் மார்க் வரும், இந்த செஷனில் நம்ம 20 மார்க் அடிச்சிடலாம். இது நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா 20 மார்க் எக்ஸ்ட்ரா வரும்னு 34 44 54. இப்போ நீங்கள் எந்த ஸ்டேஜ் பண்ணிட்டீங்க, 34 ப்ளஸ் 20 எவ்வளோ 54.
54னா எவ்வளோ? உங்களுடைய டோட்டல் 84 வந்துட்டீங்க. நான் அதுக்கு தான் சொல்கிறேன், இந்த லெசனில் வந்து நான் ஃபைவ் மார்க் வேணாம் தான் சொன்னேன். இந்த ரெண்டு லெசனில் படித்தாலே ரெண்டு ஃபைவ் மார்க் எழுதிடலாம். கோயின்சிடன்ஸ் ஆனாலும் இது வந்து காப்பாற்றும் சரிங்களா. கண்டிப்பாக இந்த ரெண்டு லெசன் நல்லா படிச்சிங்கன்னா இதில் ஏதாவது ஒன்று வந்து காப்பாற்றும். ஏன்னா கோயின்சிடன்ஸ் ஆகும், 69 மேலே கீழே கேட்டாலும் நீங்கள் 6 எழுதிட்டு போயிடலாம் இல்லை 9 எழுதிட்டு போயிடலாம். நீங்கள் இதையும் இதில் கண்டிப்பாக 3 வரும்னு சொல்லிட்டேன், அப்போ இதில் 4 ஆயிடுச்சு கரெக்டாக. எனக்கு தெரிஞ்சு இதிலே 5 எழுதிடலாம், ஆனால் 7th லெசன் ஒமிட் பண்ணுறனால ஏதாவது ஒரு 9 வந்தால் நம்ம கண்டிப்பாக ஒரு 4வது எழுத முடியும். 5 மார்க்கு 2 மார்க் எவ்வளோ சார் எழுத முடியும்? இந்த மொழி நாங்கள் படிச்சிட்டோம்னா அனைத்து 5 2 மார்க்கும் எழுதலாம், 5 3 மார்க்கும் எழுதலாம். இந்த மொழி தியரி மட்டும் படித்தா ப்ராப்ளம் இல்லாமல் இந்த ஸ்டேஜில் இருக்கிறதும் இந்த ஸ்டேஜில் இருக்க யூனிட்டும் இந்த ஸ்டேஜில் இருக்க யூனிட்டும் படித்தா 5 2 மார்க் 5 3 மார்க் அண்ட் 4 5 மார்க் வரைக்கும் கன்ஃபார்ம் எழுதலாம். 5 5 மார்க் கூட எழுதலாம், 84 மார்க் கன்ஃபார்ம். இப்போ நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன், இதில் எல்லாம் கம்மியாக வர மாதிரி தான் நான் போட்டிருக்கேன். 2 3 மார்க் இதிலே 90 வந்துடும் ஓகேவா. 84னா அவ்வளோ 54 60 பக்கம் எடுத்துடலாம். இங்கேயே நீங்கள் தரவாக இருந்தீங்கன்னா அங்கங்கே இம்பார்ட்டன்ட் படிச்சுன்னா 54 கன்ஃபார்ம். அடுத்து யூனிட் 10ல் டிரான்ஸ்டர்ஸஸ் வச்சு டி மார்கன் ஹாஃபே ஃபுல்வே போதும். அப்புறம் இதில் இருக்க 3 மார்க்ஸ் நிறைய இருக்குது, அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் எஃப்எம்மு ரேடாரு, அதுக்கப்புறம் அப்படியே சேட்டலைட் கம்யூனிகேஷன், அதுக்கப்புறம் அப்படியே வந்தீங்கன்னா டிரான்ஸ்டர்ஸ் சுவிட்சு, ஜீனர் டையோட அப்ளிகேஷன், எல்இடி அப்ளிகேஷன், இதெல்லாம் பார்த்திங்கனாலே இப்போது 2 மார்க்கும் இதில் ஈஸி. ஒரு 10 2 மார்க் பக்கம் கொடுத்துருக்கேன் படிச்சுக்கலாம். இதில் உங்களுக்கு ஃபிசிக்ஸை சென்டம் வேணும்னா இதில் ஒரு விஷயம் பண்ணணும். சென்டம் 2 3 மார்க் தான் கேட்குறாங்க. லாஜிக்கு பூலிங் எலிஜிபிளா சம்மு கேட்குறாங்க, நான் அது மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன் போய் பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இது ரொம்ப முக்கியம் சரிங்களா. இது ப்ராப்ளம் முக்கியம், டிரான்ஸ்டர் சம் கண்டிப்பாக கேட்பாங்க. யூனிட் 3 யூனிட் 4ல் இம்பார்ட்டன்ட், ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், இது வரைக்குமே இம்பார்ட்டன் தான் சொன்னேன் எல்லா யூனிட்லேயும். இது ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் இதில் 2 மார்க் படிக்கலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் லா படிக்கணும். இந்த யூனிட் 3 யூனிட் 4ல் லா குவாலிட்டி ஃபேக்டர் இது கண்டிப்பாக படிக்கணும். தவிர நான் தான் லா நீங்கள் எழுதியிருக்கேன், ப்ராப்ளம்ஸ் டாப்பர்ஸ் பார்த்துக்கோங்க. 3rd 4th இம்பார்ட்டன் தான். 3rd 4th முடிஞ்ச அளவுக்கு லாங் கண்டக்டர், சர்க்குலர் காயில், சைக்ளோட்ரான் தான் இந்த வருஷம் வரும். ஃபோர்ஸ் பிட்வீன் பேரல் கண்டக்டர் ஓகேவா. யூனிட் 4 அது டிரான்ஸ்ஃபார்மர், ஆர்எல்சி, ஏசி சிங்கிள் ஃபேஸ் ஜென்ரேட்டர், ஓரியன்டேஷன் ஆஃப் காயில் ஏசி சிங்கிள் ஃபேஸ் ஜென்ரேட்டர், ஆர்எல்சி, அதுக்கப்புறம் என்னது டிரான்ஸ்ஃபார்மர். இதனாலாவது ஒழுக்கமாக படிங்க இந்த லெசனில். 3 மார்க் வந்து எனர்ஜி லாஸ் என்ன டிரான்ஸ்ஃபார்மர், அட்வான்டேஜஸ் ஆஃப் ஏசி ஓவர் டிசி நிறையா நம்ம இருக்கு இல்லையா. 3rd லெசன் எடுத்திங்கன்னா அதில் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேக்னட்ஸ், ஃபெரோ டையோபேரா, லாரன்ஸ் ஃபோர்ஸ், கேவலோமீட்டர், டம்மீட்டர், வோல்ட் மீட்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை மாதிரி இம்பார்ட்டண்ட்டாக படிச்சிங்கன்னா நீங்கள் ஆப்ஷனும் மேலேயே 2 மார்க் 3 மார்க் தெரிஞ்சிடும். அப்போ நீங்கள் இந்த ஸ்டேஜ் முடி படித்தா 90% எடுத்துடலாம். 84 தான் போட்டேன், நான் கம்மியாக போட்டிருக்கேன், கம்மியாக போட்டது போக நீங்கள் கண்டிப்பாக 90 எடுத்துடலாம். 90னா உங்கள் மார்க் வந்து 16 அர்த்தம். இந்த ஸ்டேஜ் முடிச்சிட்டிங்கன்னா 90 மார்க் கன்ஃபார்ம் சரிங்களா, 60 கன்ஃபார்ம். நீங்கள் இந்த 3 லெசன் விட்டலாமா சார்? விட்டால் எதாவது பஞ்சாயத்து வரமோ அப்படின்னு கண்டிப்பாக பஞ்சாயத்து வர வாய்ப்பு இருக்குது. என்னென்னா ஏதாவது ஒரு 3 லெசனில் விடக்கூடாது, ஏதாவது ஒன்று வந்து லூப் வந்து 5 மார்க்கில் க்ளோஸ் ஆகும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்ளம்ஸ் கேட்பானுங்க. நம்ம படித்த லெசன்லேருந்தே ப்ராப்ளம்ஸ் கேட்டாங்கன்னா இங்கே வந்து உதவாது. அதுக்காக எல்லா லெசன்லையும் எல்லாமே பண்ணுங்கன்னு சொல்கிறேன். அப்போ தான் நம்மளால் அசால்ட்டாக இதுலேயும் 20 மார்க் வரும். அசால்ட்டாக நம்மளால் ஆப்ஷனோட வித் ஆப்ஷனோட நம்ம வந்து கண்டிப்பாக 65 எபவ் எடுக்கலாம். நீங்கள் 70 எடுக்கணுன்னா கண்டிப்பாக ப்ராப்ளம்ஸ் படித்து தான் ஆகணும். ஏன்னா எதில் வேணாலும் கம்பல்சரி 2 மார்க் 3 மார்க் ப்ராப்ளம்ஸ் கேட்கலாம். கம்பல்சரியை வச்சு நான் சொல்லணுன்னா கம்பல்சரி இல்லாமல் நம்ம வந்து ஒரு 2 மார்க் 3 மார்க் மிஸ் பண்ணுறோம் தான் இங்கே எழுதியிருக்கேன். தவிர மீதி தியரி எல்லாமே படித்தாலே 65 மார்க் கன்ஃபார்ம். ஸோ 5 மார்க் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொன்னிங்கன்னா அது கம்பல்சரி. நீங்கள் எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ணணும் கம்பல்சரிக்கும். டூ யூ நோ அப்படின்னு சொல்லி உங்கள் புக்கில் இருக்கும், எல்லாமே படிக்கணும். எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ணணும், எல்லா லெசனும் கவர் பண்ணணும். முக்கியமாக 11th லெசனில் என்ன பண்ணணும்னு சொல்லவே இல்லை பாருங்கள். யூனிட் 11ல் நீங்கள் பண்ண வேண்டியது புக் பேக் 2 மார்க் 3 மார்க் மட்டும் படிங்க போதும். அதில் கீ காம்போனன்ஸ் ஆஃப் ரோபோட்டிக்ஸ்னு இருக்குது, அது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். அண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் நானோ பார்ட்டிகல்ஸ் அது இம்பார்ட்டன்ட். மீதி எல்லாம் 2 மார்க் 3 மார்க் படிச்சிங்கன்னா போதும். யூனிட் 11ல் 1 மார்க்கும் பார்த்துக்கோங்க. ஏன்னா நான் இப்போ என்ன சொல்கிறேன், யூனிட் 11லேயும் 2 மார்க் 3 மார்க்கில் கேட்குறாங்க. அதனால அந்த பிளாக் ஹோல்னா என்ன அப்படின்னு ஈஸியாக தான் இருக்கும். ஸோ மொத்தத்தில் நம்ம வந்து ஃபிசிக்ஸில் 65 மார்க் ஈஸியாக எடுத்துடலாம். ஏன் இந்த ஸ்டேஜ் வரைக்கும் படிச்சிங்கனாலே 64 மார்க் எடுத்துடலாம். இந்த ஸ்டேஜ் வரைக்கும் படுத்த 90 மார்க் எடுத்துடலாம். இருந்தாலும் நம்ம வந்து விடக்கூடாதுன்னு ஏன் சொன்னோம் சொல்லியிருந்தோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள். கண்டிப்பாக இது ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ.
ப்ராப்ளம்ஸ் எதில் வரும்னு கொண்டு எழுதியிருக்கிறேன். ரெண்டாவது கம்பல்சரிக்கு நீங்கள் எல்லா டாபிக் கவர் பண்ணோம். டூ யூ நோன் வந்து ரெண்டு க்வெஸ்சனாவது கேட்பான், கண்டிப்பாக ரெண்டு க்வெஸ்சனாவது கேட்பான். ஆப்ஷன்ஸை மாற்றுவாங்க, அது ஒன்று. ப்ராப்ளம்ஸ் வந்து ரெண்டு கேட்பாங்க. இந்த மாதிரி தான் 1 மார்க் வந்து ட்விஸ்ட் ஆகுது. அதனால தான் 8 1 மார்க் எழுதிக்கேன். நான் புக் பேக் 1 மார்க் கம்மி, ஒரு லெசன்லேயும் ஃபிசிக்ஸில் கம்மியாக தான் இருக்குது. அதனால தான் நான் வந்து ஃபிசிக்ஸில் வந்து 8 இல்லை 9 இல்லை 10 தான் கேட்பாங்க, தவிர 10 மேலே புக் பேக் 1 மார்க் வராது. ஸோ அதனால் புக் பேக் 1 மார்க் அடிக்கணும்னா பிடிஏ க்வெஸ்சன் சால்வ் பண்ணணும். பிடிஏ க்வெஸ்சன்ஸ்னால் நீங்கள் தெய்வா பப்ளிகேஷன் இருந்தால் பாருங்கள், இல்லை அப்படின்னா பிடிஏ க்வெஸ்சன்ஸ் இருக்கும் ஆன்லைனில், எங்கேயாவது இருக்கும். கல்வி எக்ஸ்பிரஸ்ன்னு ஒரு வெப்சைட்டுக்கு அதில் போய் பாருங்கள், இருக்கும். அந்த பிடிஏ க்வெஸ்சன்ஸுக்கு 1 மார்க் எல்லாமே நீங்கள் படித்து வச்சிங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன் 15 எடுத்துடலாம். ஏன்னா இங்கே 65 மார்க் நான் போட்டது, 5 மார்க் நான் சொல்ல மறந்துட்டேன், 5 மார்க் 1 மார்க் போக இங்கே ஒரு 7 1 மார்க்கும் அடித்தாதான் 65, 7 1 மார்க்கும் அடித்தாதான் 65, புரிஞ்சுக்கோங்க. இங்கே 7 1 மார்க் அடிக்காமல் போயிட்டீங்கன்னா இங்கே வந்து 58 மாறும். நான் இங்கே எழுதிக்கிறேன், இங்கே 7 1 மார்க் நீங்கள் அடிக்காமல் போயிட்டீங்கன்னா 58 மாறும். அப்போ உங்கள் டோட்டல் 30 சேர்த்துனா 88 மார்க் தான் ஃபிசிக்ஸில் எடுப்பீங்க. அதுக்கு தான் சொல்கிறேன் புக்கின் 1 மார்க்கு நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், அது தான் சொல்கிறேன் பிடிஏ க்வெஸ்சன்ஸ். ஓகே, தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். எந்த ஸ்டேஜில் நீங்கள் இருக்கீங்கன்னு பார்த்து கரெக்டாக முடிங்க. அண்டு ஃபெயிலியர்ஸ், அதாவது ரொம்ப முடியாதவங்க, இந்த 2 ஸ்டேஜாவது முடிங்க, கண்டிப்பாக 60 மேலே மார்க் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். தேங்க்யூ, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.